ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது பாம்பு ரைஸ் அப்படினு சொல்ற மூங்கில் அரிசி அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து விஷயங்கள் பத்தி பார்க்கலாம். பொதுவாவே இந்த பாம்பு மரம் இருக்கு இல்லையா, இது வந்து வருஷ வருஷம் வந்து பூக்காது. அதோட வாழ்நாள் வந்து முடியற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இனத்தை ஜாஸ்தி ஆக்கிறதுக்காக பூ பூத்து நிறைய விதைகளை வந்து உருவாக்கும். இப்போ இந்த விதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோதுமை மாதிரி தான் இருக்கும் அண்ட் ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஜெனரலாகவே இந்த பழங்குடி மக்கள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களும் சரி இல்லை மலை சார்ந்த இடங்களில் வாழறவங்களுக்கும் வந்து இது ஒரு ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த மூங்கில் விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மென்சுவல் டிசார்டர்ஸ் ஆகட்டும் இல்லை சுவாச குழாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஆகட்டும் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு வந்து நிறைய உபயோகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக அளவில் புரதச்சத்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பல விதமான நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு கூட உதவுது. ப்ளஸ் கிளைசமிக் இண்டெக்ஸும் குறைவாக இருக்கிறதுனால நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆயுர்வேதத்து படி பார்த்தீங்க அப்படின்னா அது கபத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விதமான நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் இந்த அரிசியில் இருக்கிற சத்துக்கள் வந்து ரொம்பவே உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே வந்து இதில் டீசென்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் பி வைட்டமின்ஸ் இருக்குது மற்றும் கால்சியம் சத்துக்களும் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில மரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து அதிக அளவு வெளியிடும். அப்படி ஆக்சிஜன் அதிக அளவில் வெளியிடுற மரங்களில் ஒன்று அப்படின்னா அது வந்து இந்த மூங்கில் மரம் தான். ஸோ நம்மளோட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கும். ப்ளஸ் தேவையில்லாத இந்த ஊல சதையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை தாண்டி ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் சரி செய்யறதுக்கும் இந்த பேம்பு ரைஸில் இருக்கிற சத்துக்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வந்து நிறைய ஸ்ட்ராங் எவிடன்சஸ் வேணும். பட் எப்படி இருந்தாலும் கூட இந்த அரிசி கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நம்மளோட சமையலில் தாராளமாக வந்து இட்லி தோசை அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு நன்மையை மட்டும்தான் தரும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து மூங்கில் அரிசி பற்றின நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.